குடும்ப உறவுகளை எப்படி நம்ம கையாளணும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, இப்படி எத்தனை பேரும் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒரு நல்ல உறவுகள் தான். இந்த நல்ல உறவுகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஏதாவது கிளாஷ் வரும். இப்போ இதே இது மாமியார் மருமகளாக இருந்தான்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அடுத்த கேடர் கிளாஷ் வரும். இது வந்து சாதாரணமான ஒரு அம்சம். அது இது வந்து உறவாக இருக்கிறதும் இயற்கையானது, அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கிளாஷ் வர்றதும் இயற்கையானது. இது எல்லாம்னு சொல்லி சொன்னால் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்? கணவன் மனைவி வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையே வரலை, இவரும் அமைதியானவர், அம்மாவும் அமைதியானவர், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே வராது, எப்போவுமே அன்பை தான் பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி எந்த குடும்பத்தையுமே எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலுமே, அப்படி ஒரு குடும்பம் இருந்தாலுமே அது ஆரோக்கியமான குடும்பம் இல்லை. உண்மையிலேயே அந்த அன்புனுடைய அடையாளமே வந்து இடையில இந்த மாதிரி ஊடல்னு சொல்லுவாங்க, ஊடலும் கூடலும் இயற்கைன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது வரத்தான் செய்யும். வர்றதுதான் இயற்கையானது, ஆரோக்கியமானதும் கூட, அதில் தப்பே கிடையாது. இதில் எங்கே தப்பு வருதுன்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனையுமே மனசுக்குள்ள அடக்கி இறுக்கி வச்சா தான் பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட பேசுகிற ஒருத்தரையே நம்மளை வந்து ஏதோ பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தைக்கு நம்ம ஏதாவது ஒரு பதில் கொடுக்கணும் அல்லது பதில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. அந்த நேரத்தில் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, எந்த வேணாலும் பண்ணட்டும், ஒன் கவுண்டர் பண்ணாலுமே தப்பு இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், அது அந்த நிமிஷத்தில் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷத்தில் மறந்துட்டானா ஓகே, அப்போனா அந்த உறவு வந்து நீடிச்சு போகும். எதையாவது ஒன்று மனசில் வந்து ரிசர்வ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏதாவது காதில் வந்தாலுமே கூட நாம் அதை பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம நேருக்கு நேராக ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அந்த இதைத்தான் நம்ம எடுக்கணும். மொழியே எனக்கு தெரியாத அப்படி இப்படி பேசுகிறாங்க, எனக்கு தெரியாத அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரிலாம்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறோம். அப்படி விட்டால் தான் மொத்தத்தில் ஒரு ஆரோக்கியமான குடும்ப உறவாக இருந்ததுன்னா அதான் பண்ணணும். ஏன்னா ஒரு பக்கத்தில் தப்பு கூட இருக்கலாம், எல்லாருமே வந்து மெச்சூர்டாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சிலவங்க பை நேச்சராகவே தவறான இயல்பில் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் சரியாக இருக்கணும்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லாத்தையும் உடனே விட்டுறணும். அது அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணலாம், கோவப்படலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த ரிசர்வேஷன்ட்டு சொல்லி ஒன்று இருக்காமல் பார்த்துக்கணும். இந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுறது தான் முக்கியமானது. மற்றபடி ஒரு எப்போவுமே நம்ம வந்து ஜெனரலாக ஒரு குடும்பம்னிட்டு இல்லை, எதுவாக இருந்தாலுமே ஒரு ஜெனரல் ரூல் என்னன்னு சொல்லி சொன்னால், அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவில் நல்லது பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், நம்மளை ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கிடணும், அடுத்தவங்க தான் மெயின், நம்ம மனைவியோ கணவனோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவங்கிற மாதிரி நம்ம மனசில் நமக்கு வந்து இதை நம்ம சொல்லி காட்டணும்னே அவசியம் இல்லை. மனசில் நம்ம அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் போதும். அந்த முடிவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த முடிவு வந்து நம்ம செயலுக்கு வந்துடும், நம்மளறியாமலே செயலுக்கு வந்துடும். எப்போவாவது ஒரு தடவை அந்த முடிவுக்கு விரோதமாக கூட நம்மளை அறியாமல் செயல்பட்டுடலாம். அதெல்லாம் வந்து நம்மளை அறியாமல் செய்யப்பட்ட மிஸ்டேக்கு, அது ரெக்டிஃபை ஆயிரும். அதனால் இப்படி ஒரு நம்ம பொதுவாக ஒரு ஜெனரலாக உள்ள முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய நலத்தை விட நம்மளை சார்ந்தவங்க நலம் தான் முக்கியங்கிறத வந்து ஒரு முடிவாக வச்சுக்கிடணும். அவங்களுக்கு வேண்டிய நன்மையை தான் பண்ணணுங்கிற மாதிரி முடிவு வச்சுக்கிடணும். அதுக்கு விரோதமான நிறைய செய்திகள் வருது, அது வருது, இந்த மாதிரி இதெல்லாம் வருதுங்கன்னா அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது. மற்றபடி நம்ம ஒரு பிரச்சனையான நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும் போட்டுக்கிடலாம், அடுத்த நிமிஷமே அதை மறந்து போயிடும். வந்து அது அதுதான் ஒரு நார்மலுக்கு வர நல்ல, அந்த நார்மலான குடும்பம் தான் வந்து நல்ல குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.